வரைக்கும் அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பலான பஜ்ஜி தான். ரொம்ப பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதில் ரெண்டு முனையிலையும் வெட்டிடலாம். வெட்டிட்டு அந்த தோலையும் சீவிடணும். சீவிட்டு அப்படியே வாழைக்காய் சீவுற சீவலில் நம்ம சீவி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட் துருவுறதுல தான் வச்சு சீவி எடுக்கிறேன். இப்படி எடு நல்ல நீள நீளமாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல பஜ்ஜியும் நல்ல நீளமாக வரும், செமையாக இருக்க போகுது. இதை கொஞ்சம் உலர விட்டுறலாம், அதுக்குள்ளே மாவை கலந்துட்டு வந்துடலாம், இது உலரட்டும். இதுக்கு நான் கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், ரெண்டு அரை கப் எடுத்திருக்கேன். ஒரு கால் கப்பில் பாதி அரிசி மாவு, ஒரு டியூஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை டியூஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்தது ஒரு டியூஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு, காயம் பெருங்காயம் வந்து ஒரு அரை டியூஸ்பூன் அளவுக்கு, சமையல் சோடாவுக்கு பதிலாக நான் ஈனோ உப்பு ஒரு அரை டியூஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவை நல்லா முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். நல்லா கட்டி தட்டாமல் கலந்து வச்சிடணும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு, அதை இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிட்டாலும் பஜ்ஜி அப்படியே சப்பி போகும், எண்ணெய் குடிக்கும். ரொம்ப திக்காக இருந்துட்டாலும் கல் மாதிரி இருக்கும். அதனால் சரியான அந்த பக்குவத்தில் அப்படியே உள்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். நல்ல பஜ்ஜி வேகிற அளவுக்கு கலகலன்னு வேகணும், வேகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். பஜ்ஜி சாப்பிடும்போது சரியான பஜ்ஜியாக இருக்கணும், இல்லை சப்பி போன பஜ்ஜிலாம் நமக்கு வேண்டாம். இப்போது மாவில் நல்லா முக்கிட்டு போட்டுடலாம். அந்த வடிகிற மாவெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுறணும். அது சரியான பக்குவத்தில் மாவு இருந்தாலே அவ்வளோ வடியாது, நல்லா போட்டுடலாம். பாருங்கள் ஏதாவது வடிஞ்சிருக்கா பாருங்கள். அழகாக நல்ல நீள நீளமாக பஜ்ஜியை போட்டாச்சு. அப்படியே திருப்பி திருப்பி விடணும். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும், சூடாக இருந்தால் தான் பஜ்ஜி நல்ல உப்பலாக வரும், இல்லைன்னா சூடு இல்லைன்னா உப்பலாக வராது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அடுத்தடுத்து எல்லா மாவையும் நம்ம போட்டுடலாம். வாழைக்காய் பச்சி நான் வந்து காலேஜில் சாப்பிடணுன்ட்டு போவேன். அது காலேஜில் இருக்கிற நேரம் ஆசை வந்ததுன்னா சாப்பிட போனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எண்ணெயாக இருக்கும், அந்த பேப்பரில் போட்டு போட்டு அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே பெரும்பாலும் ஆகிடும், ஏண்டா வாங்கினோம் அப்படின்னுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம நல்ல நீள நீளமாக உப்பலாக அப்படியே சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்குது. அந்த சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாதி சாப்பிட்டு முடிச்சிருவோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசையில் போய் நம்ம வெளியில் சாப்பிட்டோன்னா நம்ம செய்கிற மாதிரி இருக்காது. அதனால் எப்போதுமே வீட்டில் செஞ்சு நம்ம எத்தனை பஜ்ஜினாலும் சாப்பிட்லாம். அங்கே ஒரு பஜ்ஜி கூட ரெண்டு பஜ்ஜி கூடன்னு சாப்பிடணும்,
இங்கே நம்ம எத்தனை புதினாலும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஷேப்பில் நல்ல உப்பெல்லாம் ஒரு முருன் இருக்கு. மனமான சுவையான அப்படியே வாசம் அடிக்குது. பஜ்ஜி வேகும்போது சுவையான உப்பலான பஜ்ஜி தயாராகிடுச்சு. அடுத்தது என்ன சாப்பிட தானே செய்யணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல மாவு ஊட்டி வாழைக்காய் பஜ்ஜி தயாராக இருக்கு. அந்த வாழைக்காவை வெட்டுறதும் நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் வாழைக்காயில். பாருங்களேன் அடுக்கி வச்சுருக்கதை பாருங்கள், இப்படி எந்த கடையிலையாவது இருக்கா? எல்லாம் எண்ணெய் குடித்த பஜ்ஜி தான் பார்க்கலாம். அம்மா வீட்டில் மட்டும்தான் எண்ணெய் குடிக்காத உப்பலான முறுமுறு பஜ்ஜியை பார்க்கலாம். நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.